இன்னைக்கு நம்ம பார்க்க போற பொடி சங்கதி சிதம்பரம் செல்வரத்னம் பிள்ளை அப்படிங்கிறவரை பற்றி. ஆக்சுவலாக நான் இன்டர்நெட்டில் இவர் பாடின ஒரு 78 ஆர்பிஎம் ரெக்கார்ட் ஒரு விருத்தத்தை ட்விட்டரில் யாரோ டேக் பண்ணியிருந்ததை பார்த்து தான் இவரை பற்றி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எங்கே தேடின போது ஒரு பெரிய மல்டிஃபெசட்டட் ஆளாக இருந்திருக்காரு அப்படின்னு தெரிய வந்தது. இவர் ஒரு பாடகராக இருந்திருக்கார், ட்ராமாவில் நடிச்சிருக்கார், ஹரிகதா காலக்ஷேபம் பண்ணியிருக்கார், இதுக்கு மேலே சினிமாவில் வேறு நடிச்சிருக்கார். சரி, இதுதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தா இவர் டான்ஸ் சொல்லி கொடுத்து அப்புறம் யாரோ அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்கங்கிற நியூஸும் பத்திரிகை கலைஞர்களில் தெரியுது. ஒரே மனுஷன் இவ்வளோ மல்டிஃபெசட்டடாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவர் பிற்காலத்தில் மலேசியா சென்று அங்கே ஒரு கலைஞராக இருந்து அங்கே சொல்லி கொடுத்து அங்கேருந்து தவறி போனார் அப்படின்னு கேள்விப்படுறோம். இது உறுதி செய்யப்படலை, பட் ஒரு மல்டிஃபெசட்டட் மேன் சிதம்பரம் செல்வரத்னம் பிள்ளை. மறந்த மறந்த